எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.5 ரெண்டாவது கணக்கு மொத்தம் 3 டிவிஷன் இருக்கு. இந்த 3 டிவிஷனோட கூட்டு தொடர் வரிசை என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டிவிஷன் எடுத்துக்கிறேன். ஏ ஈக்குவல் 5, டி ஈக்குவல் 6. கூட்டு தொடர் வரிசை எழுதுவோம். ஏ கமா ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2 டி, ஏ பிளஸ் 3 டின்னு எழுதுவோம். இப்போ இந்த ஏ டிக்கு பதில் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஏ 5 கமா 5 பிளஸ் 6 கமா 5 பிளஸ் 2 இன்ட்டு 6 கமா 5 பிளஸ் 3 இன்ட்டு 6 கமா டாடா டாட். அப்போ 5 கமா 11 கமா 5 பிளஸ் 6 12 6 3 18 கமா டாடா டாட். 5 கமா 11 கமா 17 கமா 23 கமா டாடாடா. இதுதான் தேவையான கூட்டுத்தொடர் வரிசை. ரெண்டாவது டிவிஷன் ஏ 7 டி மைனஸ் 5. அப்போது ஏக்கு பதில் 7 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 7 ப்ளஸ் இன்டு மைனஸ் 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 5 கமா 7 ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 5 கமா 7 ப்ளஸ் 3 இன்ட்டு மைனஸ் 5 கமா டாட்டா டாட். 7 கமா 2 கமா 7 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 10 7 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 15 கமா 7 கமா 2 கமா வேறு வேறு அடையாளம் பெரியனோட அடையாளத்தை போட்டு கழிச்சுக்கோங்க. வேறு வேறு அடையாளம் பெரியனோட அடையாளத்தை போட்டு கழிச்சுக்கோங்க. மைனஸ் 8 கமா டாட்டா. இதுவே தேவையான கூட்டுத்தொடர் வரிசை. ஏ 3/4 டி 1/2 இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. கூட்டுத்தொடர் வரிசையில் 3/4 கமா 3/4 ப்ளஸ் 1/2 கமா 3/4 ப்ளஸ் 2 இன்ட்டு 1/2 கமா டாடாடா. இப்போ 3/4 கமா 4க்கும் 2க்கும் வீச்சும் எடுத்திங்கன்னா 4, 3 ப்ளஸ் 2 2 பெருக்குன்னா 4 வரும். மேலே பெருக்கிக்கோங்க. 3/4 ப்ளஸ் 2 அடி கொடுத்திங்கன்னா 1, 3/4 கமா 5/4 கமா 4 மீச்சும் எடுத்துக்கோங்க. அப்போ 3 ப்ளஸ் 4 குறுக்க பெருக்குங்க. அப்போ 3/4 கமா 5/4 கமா 7/4 கமா டாட்டா. தேவையான கூட்டுத்தொடர் வரிசை 3/4 5/4 7.